இடைக்கால பட்ஜெட்டில் 5 லட்சம் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு என்பது இந்த பட்ஜெட்டில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற மத்திய பட்ஜெட் நடுத்தர கீழ் நடுத்தர மக்களுக்கு ஆதரவான சாதகமான பட்ஜெட் ஆகும். அதோடு மட்டுமல்ல, நாட்டில் இருக்கின்ற பிரச்சனையே ரெண்டே ரெண்டு தான். ஒன்று விவசாயம், மற்றும் வேலைவாய்ப்பு. விவசாயத்துறையில் மத்திய அரசாங்கமே மூலதனம் செய்யும் என்று அறிவித்திருப்பது இது முதல் முறையாகும். ஆகவே கிராமப்புறத்திலே வேலைவாய்ப்பு வளர்ச்சி அதன் மூலமாக அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது, கிராமப்புற சாலைகள் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளில் அதிகமான மூலதனம் என்பது ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பு வளர்ச்சிக்கு அது அடிகோலும். ஆகவே கிராமப்புற மக்களுடைய வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பினை உருவாக்குவதை மையமாக வைத்து இந்த பட்ஜெட்டானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எப்படி 2014லேயே இந்த நாட்டில் 9 கோடி வீடுகளுக்கு கழிவறை வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டது பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல 2022 அனைவருக்கும் வீடு, அனைத்து வீடுகளுக்கும் சமையல் எரிவாயு இணைப்பு செய்து தரப்படும் என்று அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்க ஒன்று. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் எல்லா தரப்பினருடைய வரவேற்பையும் பெற்றிருக்கிறது. நான் சொல்கிறதுக்கு நீங்கள் தரும் அதாவது ஒரு முறை பொதுவாக சொல்ல போனால் சங்கர மடம்னு ஒன்று இல்லைன்னா இந்த திமுகவுக்கு பிழைப்பே கிடையாது. அதனால் அதை சொல்லியே அரசியலுக்கு வந்தவர்கள். அதனால் கருணாநிதி அவர்கள், திமுக ஒன்று சங்கர மடம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சங்கர மடத்தில் சங்கராச்சாரியார்கள் பரம்பரை வாரிசாக நியமிக்கப்படுவது இல்லை என்ற அடிப்படை அறிவே இல்லாமல் சங்கர மடத்தை விமர்சிக்கணுங்கிறதுக்காக கொச்சையாக கருணாநிதி பேசியது. ஆனால் இன்றைய தினம் என்னுடைய அருமை நண்பர் சாமிநாதன் அவர்களே அப்படியே தூக்கி டஸ்ட்பின்னில் போட்டுட்டு தன் மகன் உதயநிதி ஸ்டாலினை திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளராக ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கார். அதாவது கொள்கை ரீதியாக நமக்கு திமுகவோடு கருத்து வேறுபாடுகள், அடிப்படையில் சித்தாந்த வேறுபாடுகள் உண்டு. ஆனால் எதுவாக இருந்தாலும் டிஎம்கே ஹேஸ் லாஸ்ட் தி ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் பீயிங் இன் பொலிட்டிக்கல் ஃபீல்டு. ஏனென்றால் பரம்பரையாக வாரிசாக வந்தால் ஒழிய அந்த கட்சியிலே வேறு யாருக்கும் இடமில்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் போன ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டாலின் சொன்னார், என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அது என் மகனாக இருந்தாலும் சரி மருமகனாக இருந்தாலும் சரி, அவர்கள் அரசியலுக்கே வரமாட்டார்கள் என்று அழுத்தந்திருத்தமாக சொல்லிக்கொள்கிறேன்னு ஸ்டாலின் சொன்னதை நான் இப்போ நினைவு கூற விரும்புகிறேன். இது எதை காட்டுதுன்னா, 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்னு பொய் சொல்லி 67 வந்து போன பாராளுமன்ற தேர்தலில் அதே போல் பல புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விட்டு வெற்றி பெற்றவர்கள்